இந்த வீடியோ பதிவில் மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஒன்று, ஃபேஸ் நியூட்ரல் எர்த், இந்த மூன்று ஒயர்களையும் எப்படி பாதுகாப்பாக கையாளணும் அப்படிங்கிறதையும், எதுக்காக ஃபேஸ் ஒயரை சுவிட்சஸில் வந்து பயன்படுத்துகிறோம், ஏன் நியூட்ரல் ஒயரை பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறதையும், இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன்ஸுடைய பேசிக்ஸ் வெர்ஷன் 1 by 1 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மனுஷன் நியூட்ரல் ஒயரையோ அல்லது எர்த் ஒயரையோ பூமியோட தொடர்பு இருந்துக்கிட்டு தொட்டாலோ அல்லது பூமியோட தொடர்பு இல்லாமல் ஷூ ஆர் செப்பல் போட்டுட்டு தொட்டாலோ ஒன்றும் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா, இந்த நியூட்ரல் எர்த் இதனோட பொட்டன்ஷியல் வந்து 0 இருக்கும். அதே போல் இந்த நியூட்ரலும் எர்த்தும் கிட்டத்தட்ட வேறு கிடையாது. இந்த நியூட்ரல் ஒயரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைட் ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து எடுத்து அதை எர்த் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்க, வெறும் நியூட்ரல் ஒயரையோ அல்லது எர்த் ஒயரையோ தொட்டால் ஒன்றும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிங்க. அடுத்து மிக முக்கியமான ஒயர், இது ஃபேஸ் ஒயர். இந்த ஃபேஸ் ஒயரை ஹாட் ஒயர்னு சொல்லலாம் அல்லது லைவ் ஆர் லைன் ஒயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒயர் தான் நம்ம ஷாக்கெட்டில் நம்ம டெஸ்டர் வச்சு, நியான் டெஸ்டர் வச்சு செக் பண்ணும்போது, ஸோ அந்த நியான் டெஸ்டர் எரிஞ்சால் அதை நம்ம ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதுதான் இந்த ஹாட் ஒயருங்கிறது. இப்போ இந்த ஹாட் ஒயர் நம்ம வந்து தொட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டயக்ராமில் ஒரு மனுஷன் ஃபேஸ் ஒயரை வந்து ஷூ போட்டுட்டு தொடர மாதிரி காமிச்சிருக்கேன். ஃபேஸ் ஒயரை எப்போவுமே ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே தரையோட உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும், அதாவது ஐசோலேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஷூ போட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். எப்போ நமக்கு ஷாக் எஃபெக்ட் வருது அப்படின்னா, ஃபேஸ் ஒயரோட நீங்கள் நியூட்ரல் ஒயரை தொட்டாலோ அல்லது எர்த்தோட கனெக்ட் ஆனாலோ அல்லது ஒரு க்ளோஸ்டு ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை தொட்டாலோ உங்களுக்கு ஷாக் எஃபெக்ட் வந்து வரும். வெறும் ஃபேஸை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தரையோட அல்லது சோரோட சாயாமல் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தொட்டால் உங்களுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நீங்கள் சப்ளையில் இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத பர்சன்ஸ் வந்து யாருமே ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், போன டயக்ராம் மாதிரியே தான். இதில் இந்த மனுஷன் ஷூ போடலை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷூ போடாமல் ஃபேஸ் ஒயரை டச் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து எர்த்தோட கான்டாக்ட் ஆகிறாரு. தரையோட கிரவுண்டோட மீட் ஆகிறதுனால ஃபேஸ் வழியாக இன்டியூஸ் ஆகிற மின்னோட்டம் இவர் உடம்பு வழியாக கடந்து வந்து எர்த்த அடையுது. ஸோ அதனால் இவருக்கு ஷாக் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எர்த் ஒயரை தான் நம்ம நியூட்ரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் வந்து ஒரு பாத் வந்து க்ரியேட் ஆகுது கரண்ட் போகிறதுக்கு. ஸோ அதனால் ஷாக் வந்து அடிக்கும். இதே மாதிரி வேறு எப்போ ஷாக் அடிக்கும் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு லோடிங் சர்க்கியூட், கரண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய சர்க்கியூட்டை எங்கேயாவது ஒயரில் இன்சுலேஷன் வீக்கு, பாடியில் லீக், இந்த மாதிரிலாம் இருந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலும் ஷாக் அடிக்கும். ஸோ நீங்கள் ஷூ போட்டு தொட்டாலும், ஸோ போடாமல் தொட்டாலும் சரி, ஒரு கரண்ட் ஃப்ளோ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பாத் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஷாக் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், நீங்கள் ஒரு ஒயரிங்ஸை வந்து முடித்த பிறகு நீங்கள் வந்து ஃபேஸ் ஒயரை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நியூட்ரல் ஒயரையும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுத்ததுமே எப்பவுமே ஃபேஸ் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெட் கலரில் ஃபேஸ் ஒயரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோன்னு எடுத்துப்போம். இந்த ஃபேஸ் வந்து என்னாகும் அப்படின்னா, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியாக உங்களுக்கு சுற்றிட்டு நியூட்ரல் ஒயர் வழியாக ரிட்டர்ன் வரும். ஸோ அப்போ நீங்கள் இது நியூட்ரல் ஒயர் தானே அப்படின்னு வந்து அஜாக்கிரதையாக தொட்டிங்கன்னா ஃபேஸ் ரிட்டர்ன் ஆனதுனால, ஸோ உங்களுக்கு ஷாக் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் எப்போவுமே சரி, ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நியூட்ரலை கனெக்ட் பண்ணுங்கள், கடைசியாக ஃபேஸை கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸை ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து நியூட்ரலை ரிமூவ் பண்ணுங்கள். இதை ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.